ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ராவைய ஃபியூச்சர் ப்ரெடிஷன் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது வந்து முழு விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன் அது என்னென்ன இருக்குது எப்படி இருக்கும் அது ஃபியூச்சரில் எவ்வளோ போகலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மார்க்கெட்டு ஒத்துழைச்சா அப்படி இருக்கும் ஒத்துழிக்காமல் இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரான் நெட்ஒர்க்கில் நம்ம இருக்கோம் நெட்ஒர்க்கில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஹவர் ஃபார்ட்டி சிக்ஸ் மில்லியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டூ பாயிண்ட் டூ மில்லியன் ட்ரான்சாக்ஷன் ட்ரான் இஸ் த வேர்ல்ட் ஃபாஸ்டஸ் குரோவிங் பப்ளிக் சைன் அதாவது நாற்பத்தி ஆறு மில்லியனுக்கும் மேலே இருக்கிற அங்கே கணக்கு இருக்குது இதில் டூ பாயிண்ட் டூ மில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து நடந்துருக்கு ட்ரானு தான் இருக்கிறதுலையே உலக அதாவது உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு பொது சங்கிலி அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்ருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எத்தனை எவ்வளோ அக்கௌண்ட் அப்படி இருக்கிறதுன்ற வந்து குறிப்பிட்ருக்காங்க எவ்வளோ அக்கௌண்ட்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரான்சேக்ஷன் கவுண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா பிளாக் ஹைட்டுன்னு சொல்லி இருக்குது ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது ட்ரான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டீசென்ட்ரலைஸ் நெட்ஒர்க்கு இதனுடைய வர்த்தகம் பார்த்திங்கன்னா டிஆர்எக்ஸ் மார்ட் அதாவது அதுதான் வந்து பொலோனெக்ஸ் அதுக்கு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வர்த்தகம் செய்யறதுக்கே சிறந்த ஒரு தளமாக குறிப்பிட்றாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புலோனெக்ஸை வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னா ட்ரான் டி அப் அதாவது அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ருக்காங்க இப்போ நம்ம வர்த்தகம் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றத வந்து கணிச்சு சொல்கிறாங்க பார்த்திங்கனா அந்த இதில் பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சிலன்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ தான் இருந்தாலும் ஆனால் ட்ரான் வந்து அஞ்சாவது இடத்துல வர்த்தக வகையாக வ வர்த்தக ரீதியாக பார்க்கும்போது அஞ்சாவது இடத்துல வந்து பெரிய பெரிய ப்ளஸ்ஸு இதில் வந்து கோ பா கோர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா புலோனிக்ஸு சாம்சங்கு பிட்டாரண்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுபிட்ச்காம் ஓப்ரா இதெல்லாம் வந்து இதனுடைய கோர் கோர் பார்ட்னர்ஸ் இந்த ட்ரா ட்ரானோடைய டீம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அதாவது வாரத்துக்கு வாரத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீம் இருக்காங்க அந்த டீம் வந்து இப்போ மற்ற மற்ற டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒர்க் பண்ணுறத காட்டில இவங்க இப்படி பிரித்து அதாவது இப்போ ஒரு இருபத்தி ச இருபதுக்கு மேற்பட்ட அதாவது டாப் உலகத்தில் சிறந்த என்ன சொல்கிறது ஒர்க் பண்ணுறவங்கள எடுத்து அவங்க வந்து ஒரு இருபத்தேழு பேரோ இருபத்தஞ்சு பேரோ எடுத்துருக்காங்க அந்த இருபத்தஞ்சு பேரை இருபத்தேழு பேர் தான் வச்சு தான் இந்த டீம் வந்து ரன் பண்ணுறாங்க எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரித்து ரன் பண்ணுறாங்க எப்படின்னா ஒரு ஷிஃப்ட் கணக்கில் அப்படின்ற மாதிரி வந்து ரன் பண்ணுறப்ப எந்த காரணத்தை கொண்டும் ஹேக் யாரும் ஹேக் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப செக்யூராக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த லெவலில் வந்து இது கொண்டு போகிறாங்க இது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிசென்ட்ரலைஸில் வந்து நிறையா வந்து நிறைய ஆப் உருவாக்குறதுக்கும் அது சமயத்தில் அது நிறைய மணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து உருவாக்கிக்க முடியும் இது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எத்தேயத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபீஸ் கொடுக்கணும் ஆனால் ட்ரானுக்கு வந்து அப்படி கிடையாது ரொம்ப ஃபீஸ் கம்மியாக தான் போகும் அது மட்டும் இல்லை பிட்காயினுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ட்ரான்சாக்ஷனும் ஆறு டிரான்சாக்ஷனும் நடக்கும் ஆனால் எத்தேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விட இருபதோ இருபது சம்திங் அவ்வளோதான் நடக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட டிரான்சாக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு நிறையவே அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னு பார்த்திங்கன்னா மற்றதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இதுக்கு அவசியமே இல்லை அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப ஒர்க் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இவங்க எதை முக்கியமாக வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இன்டர்நெட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இரு காலகட்டத்தில் இன்டர்நெட் இல்லாமல் உலகமே இல்லை அப்படின்ற கட்டாயத்து வந்துடுச்சு இன்டர்நெட்டில் வந்து இப்போ யூடியூப்பு மற்ற மற்ற ஆப்பு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் பேஸில் தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இடை அதாவது இடைத்தரகர் இந்த இடைத்தரகர்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து குறிப்பிட்டு தான் யாருக்குமே இருக்கக்கூடாது அதாவது பேர் பேர்டூர் பேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல நம்ம நம் அதாவது கஸ்டமர் அதுக்கடுத்து கொடுக்குறவங்க வாங்குறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இடைத்தரகர் சொல்லி ஒரு ஆள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அதை முதல்ல ஒழிக்கணும் அப்படி ஒழிச்சா டூ பேர் அந்த மெத்தடை வந்து ம இவங்க வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்து இது உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பட்சத்தில் கமிஷன் பேஸில் இடையில் இருக்கிறவங்க வந்து லாபம் அடையறதை தவிர்த்து மக்களும் ப அதாவது விற்கிறவங்களும் ப பயனாளியும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பயன்பெறும் நோக்கில் வந்து இது உருவாக்கியிருக்காங்க இது ஒரு பெரிய பெரிய பிளஸ்ஸு அடுத்தது இதனுடைய உரிமையாளர் வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதன் உரிமையாளர் பார்த்திங்கன்னா ஜஸ்டின்சன் இவர் பார்த்திங்கன்னா சைனாவை சார்ந்தவர் சாதாரணமான ஆள் கிடையாது ஒரு பெரிய மில்லினர்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி அதாவது யா ஒரு பெரிய மில்லினர் கூட ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டிக்காக பார்த்திங்கன்னா செலவு பண்ணதே பார்த்திங்கன்னா எவ்வளவோ கோடியில் அதாவது மதிப்பிட முடியாத இந்தியன் மதிப்பில் பெரிய தொகைக்கு வந்து ஒரு ஒரே ஒரு பார்ட்டிக்கு அதாவது ஒரு டின்னர் இப்போ நம்ம ஒரு ஒரு வேளை சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கார் சாதாரணமாக நம்மளால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு எப்படி இருக்கிற பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் இவருடைய சொந்த ஓ அதாவது முகத்தை முகத்தை வந்து காட்டி தான் வந்து எதுவாக இருந்தாலும் போஸ் போடுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஓகேவா இருக்கிற பட்சத்தில் இந்த ட்ரான் வந்து கம்யூ அந்த ட்ரான் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்குது அப்போ எப்போ வேணாலும் எந்த இடத்த வேணாலும் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ ஒருங்களுக்கு ஒரு நிறைய சந்தேகம் வந்திருக்கும் இவ்வளோ தரம் விளக்கமாக சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தரம் இருக்குது அப்படின்ற ஆனால் வந்து ட்ரான் ஏன் ரேட் ஏறல அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரானுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருந்தாலும் அதில் வந்து நிறையா வந்து தவறான வழியில் நிறைய பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதான் சொல்கிற நிறையா பிளான் மாதிரி ஸ்கேம் பிளான்லாம் நிறைய வந்து கொண்டு வந்து அதனாலே வந்து ட்ரானுடைய மதிப்பு வந்து குறைச்சிட்டாங்க மக்கள் மத்தியில் வந்து ஒரு நம்பகத்தன்மை குறைஞ்சது காரணம் மட்டும்தான் இந்த ட்ரான் அப்படி இந்த ட்ரான் வந்து இறங்கிறதுக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் ட்ரானுடைய மதிப்பு தான் குறைஞ்சிருக்கே தவிர அதனுடைய பையர்ஸ் பார்த்திங்கன்னா குறையவே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகுது பார்த்திங்கன்னா பல கணக்கில் ஆகுது அதை காட்டுற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சேக்ஷன் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மில் அதாவது இருபது மில்லியன் சரிங்களா அதே போல் டிரான்சாக்ஷன் கவுண்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு பாயிண்ட்டு ஜீரோ எட்டு மில்லியன் அந்த அளவுக்கு கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டாலரில் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ் டூ அந்த அளவுக்கு இருக்குது டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு மில்லியன் குளோபல் ரேங்க் இருபத்தேழாவது ரேங்கில் இருக்குது நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி சாரி இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒம்பது மில்லியன் இந்த அளவுக்கு வந்து ஒரு காயின் இருக்குது இது வந்து தனி பிளாக் செயினில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது அதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக அதில் கொடுத்துட்டு நினைக்கிறேன் அதை பற்றிய விளக்கத்தில் அடுத்தது இப்போ வந்து ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்பில் பதினாலு புள்ளி அறுபத்தேழு பைசாவில் ஓடிருக்கு ஆல் டைம் லோன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு பதினோரு பைசா அப்போது வந்து ஆல் டைம் ஹைக்கும் ஆல் டைம் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஆனால் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரூபா தொண்ணூற்றாறு பைசா ஓடிட்டுருக்கு இப்போ மூணுரூவா தொண்ணூற்றாறு பைசா நாலு ரூபான்னு வச்சுட்டா கூட ஆல் டைம் ஹைக்குன்னு போனாவே வந்து பெரிய ப்ராஃபிட்டு நாலாயிரூபா போட்டாவே வந்து பதினாலாயிரம் அப்போ எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம போடுற காசு பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்குல மூணு மடங்கு சரியா மூணு மடங்குல நாலு மடங்கு நாலு மடங்கு பதினாறுன்னு வச்சுக்கோங்க நாலு மடங்கு வந்து ஏறுது நாலு மடங்கு பெரிய ப்ராஃபிட் தான் இது வந்து இந்த வருஷத்துலேயே கண்டிப்பாக வந்து இது ரீச் ஆகுது என்னுடைய கருத்துப்படி கண்டிப்பாக இது வந்து ரீச் ஆகும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னா கண்டிப்பாக பழ ஆல் டைம் ஹை அந்த வருஷத்தில் கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆறு மாதத்தில் அதாவது இந்த மாதத்துலேருந்து அடுத்த ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து டென் எக்ஸோ இல்லை வந்து ஒரு ஹண்ட்ரட் ஆக்ஸோ கண்டிப்பாக குரோத் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன்னா இது வந்து பெரிய கம்யூனிட்டி அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபியூச்சர்ஸும் நிறையவே சொல்லிவிட்டேன் இது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க இதனுடைய குரோத் வந்து வேறு லெவலில் போகும் இன்றைக்கி வந்து சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் வந்து இந்த ட்ரான் வந்து போக போக இதனுடைய மதிப்பு வந்து வேறு மாதிரி போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து நான் மார்க் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வீக்லி ரிப்போர்ட் சரியா என்னென்ன நடக்குது அப்படின்றது வந்து இந்த ட்ரானோடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க வீக்லி வீக்லி என்ன நடக்குது எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு எந்த அளவுக்கு லோ ஆகிருக்கு அப்படின்றது இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அதனுடைய மதிப்பு மட்டும்தான் குறைஞ்சிருக்கதே தவிர இதனுடைய வாங்குகிற ஆளுங்கள் பார்த்திங்கன்னா அந்த மதிப்பு வந்து குறையவே இல்லை அதிகமாக தான் போயிட்டுருக்கு சொன்னது புரிஞ்சிதுங்களா அந்த காயினுடைய மதிப்பு ப்ரைஸ் தான் வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படி இருக்கிற பட்சத்தில் மதிப்பு குறைஞ்சா நமக்கு பிரச்சனை ஆனால் இது வந்து மதிப்பு குறையில் அதனுடைய ப்ரைஸ் தான் குறைஞ்சிட்டு வருது வாங்குகிறோடைய வாங்குகிற மதிப்பு குறையில் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வாரத்துக்கு எல்லா வார்த்தமும் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வருஷத்து எண்டில் கண்டிப்பாக இது வந்து டென் எக்ஸ் போகிறதுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதாவது நாலு ரூபான்னா ஒரு நாற்பது ரூபா ரேஞ்சு பிடிக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அது இந்த வருஷத்தில் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு என்னுடைய கருத்து மார்க்கெட் இது வந்து ஒத்துழைச்சா அப்படி ஒத்துழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹால் டைம் ஐயாவது பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்த ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாற்பது ரூபா டென் ஆக்ஸ் ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுத்து கொடுத்து நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஹண்ட்ரட் ஆக்ஸ் புரியுதுங்களா ஒரு ஹண்ட்ரட் ஆக்ஸோ இல்லை அப்படி இல்லைனா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிஃப்டி ஆக்ஸு அப்படின்ற அளவுக்கு நான் வச்சு கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் ஒரு இரநூறுபா ஒரு ஒரு ஒன்றரை டாலர் ரெண்டு டாலர் மையத்துக்கு ரெண்டு டாலர் மையத்துக்கோ இல்லை மூணு டாலர் மையத்துக்கோ போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு இது எப்படி பார்த்தாலும் நூ அதாவது டென் எக்ஸு டென் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டா கூட பெரிய ப்ராஃபிட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ டென் எக்ஸ் டென் எக்ஸுன்னு வச்சுக்கணும் இல்லைனா வந்து ஒரு டுவெண்ட்டி எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நூறு எக்ஸு நூறு எக்ஸுன்றப்ப கணக்கு பண்ணிங்கன்னா நானூறுபா ரேஞ்சு இது வந்து நான் சொல்கிறது வந்து கம்மியான ரேஞ்சை சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்து இது அதனுடைய மதிப்பு வந்து அதுக்கு இதை நான் சொல்கிறத காட்டிலும் அதிகமாக தான் போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து இது வந்து மார்க்கெட்டு ஒரு அளவுக்கு நார்மலாக ஓடிட்டு இருந்தாவே நான் சொல்கிற ரேஞ்சுக்கு போய்டும் மார்க்கெட் ஒரு அளவுக்கு நல்ல குரோத் ஆகி வேறு மாதிரி பம்ப் ஆகி போயிட்டு இருக்குதுன்னா புல்டன் ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து அசால்ட்டாக வந்து ஐநூறுபா ஆறுநூறுபா ரீச் ரேஞ்செலாம் வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து இது வந்து அஞ்சு வருஷத்துக்குரியது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே ஐநூறுரூபாலாம் சாதாரணமாக போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றத தகவல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் மற்றது ஏதாவது இதில் விட்டுருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதையும் காமன்லாம் சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோவில் நிறைக்குறை ஏதாவது இருந்தால் அதையும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து அழுத்தி ஆல் ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனை எனபால் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அத்தனை வீடியோ வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்